ஹாய், நியூஸ் செவன் நேயர்களுக்கு வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாடித்தோட்டத்தில் செடிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் முறையில் நம்ம விவசாயம் பண்ணுறதுனால செடிக்கு தேவையான ஃபர்டிலைசரை பற்றி தானே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன உரங்கள் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம், என்ன இன்டர்வல்ஸில் வந்து கொடுக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து நான் வந்து உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஜீவாமிர்தம். ஸோ ஜீவாமிர்தம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தில் வந்து ஒரு முக்கிய பங்கு வலிக்குது, ப்ளஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜீவாமிர்தம் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணோட வளம் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, ப்ளஸ் எவ்வளோ ஆழத்தில் இருக்க மண்புழுவும் வந்து இதோட வாசனைக்காக நம்ம ஜீவாமிர்தத்தோட வாசனைக்காக மேல் நோக்கி வரும். 20 அடியில் இருக்க மண்புழு கூட வந்து இதை நம்ம வந்து செடிக்கு கொடுக்கும் போது இந்த வாசனைக்காக மேலே வரும். ஸோ அதனால் என்ன ஆகும்னா மண்ணில் வந்து மண்புழு உற்பத்தியும் வந்து ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆகிறதுனால செடிக்கு தேவையான இந்த சத்து வந்து இயற்கை முறையில் வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கிடைக்குது. இந்த ஜீவாமிர்தத்தை பொறுத்தவரையும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம், நாட்டு மாட்டு சாணமாக இருந்ததுன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். இன்கேஸ் நாட்டு மாட்டு சாணம் உங்களுக்கு கிடைக்கலனாலோ ஜெர்சி பசுமாட்டு சாணத்தை கூட எடுத்துக்கலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு கோமியும் எடுத்துக்கணும், நாட்டு மாட்டு கோமியும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிறு மாவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு தோட்டத்து மண். ஸோ இது எல்லாத்தையும் வந்து போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணுங்க. ஒரு பிளாஸ்டிக் பேரல் எடுத்துக்கணும், அதில் வந்து குளோரின் கலக்காத தண்ணியாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இப்போது நான் வந்து ஒரு 5 கிலோ அளவு நாட்டு மாட்டு சாணம் போடுறேன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 லிட்டர் அளவு மாட்டு கோமியும் வந்து கூட சேர்த்துக்கணும், ப்ளஸ் 1 கிலோ அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம் பயிர் மாவு வந்து சேர்த்துக்கலாம், எந்த பயிர் மாவாக இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு தோட்டத்து மண், எதில் எந்த தோட்டத்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த தோட்டத்தை மண் போடணும். எதுக்குன்னா அதில் நுண்ணுயிரோட பெருக்கம் வந்து இருக்கிறதுனால அது ஜாஸ்திப்படுத்தி விடும், ஆக்டிவேட் பண்ணி விடும். அதனால தான் நாட்டு சக்கரை எதுக்கு சேர்க்குறோம்னா நுண்ணுயிர்களோட வளர்ச்சிக்காக ப்ளஸ் அதுக்கான உணவுக்காக வந்து நாட்டு சக்கரையை சேர்க்குறோம். இது வந்து ஒரு 25 லிட்டர் இல்லை 50 லிட்டர் கொள்ளளவு ஒரு பேரலில் வந்து பார்த்திங்கன்னா குளோரின் கலக்காத தண்ணி எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த பொருட்கள் எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு அதை வந்து டெய்லி வந்து காலை ஒரு வேலை மாலை ஒரு வேலை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுத்தமான ஒரு பிளாஸ்டிக் கும்போ இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான ஒரு குச்சிகளோ வந்து வச்சு நம்ம இது மாதிரி கலந்து விடும்போது என்ன ஆகும்னா நுண்ணுயிர்களோட பெருக்கம் வந்து அதில் ஜாஸ்தி இருக்கும். ஜாஸ்தி ஆகும் போது வந்து பார்த்திங்கன்னா அது நம்ம செடிக்கு வந்து யூஸ் பண்ணும்போது செடி வந்து நல்ல ஆரோக்கியமாக வந்து வளர ஆரம்பிக்கும், ப்ளஸ் வந்து நம் செடிக்கு தேவையான சத்து முழுசாக கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஜீவாமிர்தம் வந்து 3 நாளே வந்து தயாராகிடும். ஒரு 48 மணி நேரம் கழித்து இந்த ஜீவாமிர்தத்தை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுக்கறதுனால இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் நம்ம கொடுத்தாவே செடிக்கு தேவையான எல்லா சத்துமே வந்து செடிக்கு முழுசாக போய் சேரும், ப்ளஸ் மண்புழுக்கள் வந்து நார்மலாகவே வந்து இயற்கை முறையில் நம்ம மண்ணில் வந்து வளரும். வளரும் போது அது வந்து அதோட கழிவை விடும். ஸோ அதை தான் வந்து நம்ம மண்புழு உரம்னு சொல்கிறோம். ஸோ அந்த உரம் வந்து நார்மலாகவே வந்து செடிக்கு வந்து இயற்கை முறையில் கிடைக்குது. இந்த ஜீவாமிர்தத்தை பொறுத்தவரையும் நம்ம தயார் பண்ணி ஒரு 7-10 நாள்க்குள்ளே யூஸ் பண்ணிடணும், ஏன்னா அப்போ தான் அதோட வீரியம் இருக்கும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா அந்தளவு வீரியம் வந்து இருக்காது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கன ஜீவாமிர்தம். அதே மாதிரி தான் அதில் இப்போ நம்ம நார்மல் ஜீவாமிர்தத்துக்கு பண்ண பார்த்தீங்களா, ஸோ அதே ப்ராசஸ் தான். இதில் என்ன பண்ணுவோன்னா இது கூட தண்ணி கலக்க மாட்டோம். தண்ணி கலக்காமல் எல்லா பொருட்களையும் மாட்டு சாணம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயிர் மாவு, நாட்டு சக்கரை, இதெல்லாமே சேர்த்து வரட்டி மாதிரி தட்டி வெயிலில் வந்து காய வச்சுருவோம். காய வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நாள் கழித்து இது மாதிரி வந்து நல்லா சாஃப்டாகிடுங்க, நல்லா காஞ்சி போயிடும். காஞ்சி போனதுக்கப்புறம் இதை வந்து பவுடராக்கி நம்ம செடிகளுக்கு வந்து கொடுக்கும் போது செடிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நியூட்ரிஷன் செடிக்கு வந்து கிடைக்கும். தலைச்சத்து மணிச்சத்து எல்லாமே வந்து இதில் இருக்குங்க. இதை வந்து ஒரு கைப்பிடி அளவு ஒரு ஒரு தொட்டிக்கும் நம்ம கொடுக்கும் போது மாதத்துக்கு ஒன்ஸ் கொடுத்தாவே நம்ம வேறு எந்த உரமும் கொடுக்க வேண்டாம், எல்லா சத்துமே வந்து செடிக்கு கிடைக்கும். ப்ளஸ் மண்ணும் வந்து நல்ல ஆரோக்கியமாக மண்ணும் வந்து நல்ல ஒரு ஃபர்டிலிட்டி தன்மையோட மண் வந்து இருக்குங்க. ப்ளஸ் அதுலேயே வந்து மண்புழு உற்பத்தி வந்து பெருக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கனஜீவாமிர்தம். இதை வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணி சேகரித்து வச்சாவே வந்து இது வந்து 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரையும் வந்து எல்லா பட்டத்துக்குமே வந்து இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம்ங்க. மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து முக்கிய பங்கை வந்து அளிக்குது. ஏன்னா இதில் வந்து நைட்ரஜன் கண்டென்ட் தலைச்சத்து ஜாஸ்தி இருக்கிறதுனால செடி நல்லா பச்சை பசுமையாக வளர்த்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலம் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சில செடிகளில் வந்து வைரஸ் நோய், இலை சுருட்டல் நோய் இதெல்லாமே வரும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இயற்கை முறையில் பெஸ்ட்டான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன் அமிலம். இந்த மீன் அமிலம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆதி காலத்துலேருந்தே, நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே விவசாயத்தில் வந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அதனால தான் வந்து அவங்க நல்ல ஆரோக்கியமான மண்ணையும் வந்து வச்சிருக்க முடிஞ்சது. அந்த நல்ல ஆரோக்கியமான செடியும் வந்து நல்லா வளர்த்துட்டு வர முடிஞ்சது. இந்த மீன் அமிலம் எப்படி தயாரிக்கணும்னா, இப்போ நம்ம மீன் வாங்கிறதுக்கான வேஸ்ட், மீன் நம்ம இப்போ மீன் வாங்குறோன்னா அதோட வேஸ்ட் எல்லாமே இருக்கும்ல, அதை வந்து நம்ம தூக்கி தான் போடுவோம். இனி அதை தூக்கி போட வேண்டாம். இது மாதிரியான ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து அதை போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 4 கைப்பிடி அளவு மீன் கழிவு இருக்குன்னா அந்த 4 கைப்பிடி அளவான மீன் கழிவை வந்து இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு 4 கைப்பிடி அளவு மீன் வேஸ்ட் போட்டிருக்கீங்கன்னா ஒரு 4 கைப்பிடி அளவு நாட்டு சக்கரை இதில் வந்து போட்டுட்டு இந்த டப்பாவை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு ஒரு நெல்லலான இடத்துல ஒரு 27 நாள் வச்சிடணும். மாலை ஒரு வேளை, ஈவினிங் ஒரு வேளை, ஒரு 30-30 வாட்டி குலுக்கி விட்டுட்டு வரணும் 27 நாள் வரையும். அது நடுவில் மூடியை திறக்கவே கூடாது. 27 நாள் நீங்கள் அதை திறக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நொதிச்சிருக்கும், மீனோட வாடையை அடிக்காது, பஞ்சாமிரதம் ஸ்மெல்லு வருங்க. அப்படி வந்ததுன்னா மீன் அமிலம் வந்து தயாராகிடுச்சு. ஸோ அப்போ அந்த வேஸ்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணிட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் அமிலம். இது இதுக்கு வந்து எக்ஸ்பிரியே இல்லை, 1 வருஷம் வச்சு கூட யூஸ் பண்ணலாம். செடிகளுக்கு வந்து இதை எப்படி கொடுக்கலான்னா 5 ml 1 லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து காலை ஒரு வேலையில் மாலை ஒரு வேலையில் வந்து செடிகளுக்கு வந்து ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தோம்னா செடிகள் வந்து நல்லா வளரும். அது இல்லாமல் சில செடிகளில் மாங்காய் செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூ எடுக்கிற தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் எல்லாமே வந்து கொட்டிடும். ஸோ அதை பிஞ்சுகள் கொட்டுறதை வந்து இந்த மீன் அமிலம் கொடுக்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா இமீடியேட்டாக வந்து ஸ்டாப் ஆகும். வைக்கிற பூக்கள் எல்லாமே வந்து காயாக வந்து கன்வெர்ட் ஆகிடுங்க. அவ்வளோ சத்து வந்து இந்த மீன் அமிலமில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சகாவியா. பஞ்சகாவியான்றதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை உரம் தான். இதையும் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து ஆதி காலத்துலேருந்தே வந்து யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. நம்மாழ்வார் ஐயா வந்து பஞ்சகாவியா, மீன் அமிலம், ஜீவாமிர்தம் பற்றி நிறைய சொல்லியிருக்காங்க. அண்ட் வந்து நிறைய பேருக்கு வந்து அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுன்றதையும் வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து நானும் கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கிட்டு தான் வந்து உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பஞ்சகாவியான்றது வந்து ஒரு 5 எலமெண்ட்டு, நாட்டு மாட்டு சாணம், நாட்டு மாட்டு கோமியம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்து மண், இளநி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரும்புச்சாறு, இது எல்லாத்தையும் வந்து சேர்ப்பாங்க. சேர்த்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு 27 நாள் கழித்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் தான் வந்து இந்த பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியா வந்து பார்த்திங்கன்னா பயிர் ஊக்கியாகவும் வந்து செயல்படும், ப்ளஸ் பூச்சி வெரைட்டியாகவும் செயல்படும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு தேவையான நைட்ரஜன், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், போரான், இந்த எல்லா மைக்ரோ ஆஸ் வெல் அஸ் மேக்ரோ நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே இந்த பஞ்சகாவியாவில் இருக்கிறதுனால இதை வந்து எவ்ரி 2 வீக்ஸ் ஒன்ஸோ இல்லைனா மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து எல்லா பயிருக்குமே வந்து கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து நல்ல பச்சை பசுமையாக வளரும், நோய் தாக்குதல் வந்து செடிகளுக்கு வந்து வராது, அண்ட் வந்து நல்ல ஒரு ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். இது வந்து ரெகுலராகவே வந்து இன்னமும் நம்மளோட ஃபார்மிங் ப்ராக்டிசஸில், நம்ம விவசாயத்தில் வந்து பஞ்சகாவியா வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. யூஸ் பண்ணாதவங்க இந்த பஞ்சகாவியாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அண்டு உங்கள் மாடி தோட்டமாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி, உங்கள் விவசாய நிலமாக இருந்தாலும் பஞ்சகாவியாவை ரெகுலராக கொடுத்தோன்னா செடிகள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளரும்.